எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷாஹின் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான மட்டன் குழம்பு எப்படி சூப்பராக வீட்டில் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்பு நம்ம ரைஸ்க்கும், சப்பாத்தி, பரோட்டா, பூரி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் 4 விசிலுக்கு நல்லா வேக வச்சிடலாம். இந்த குழம்புக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 10 முந்திரி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 பட்டை, 10 காஞ்ச மிளகாய், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா, 10 சின்ன வெங்காயம், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திருவின தேங்காய். இப்போ நம்ம ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆன அப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம முதல்ல காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வறுபட்ட அப்புறம் நம்ம இதில் தனியா, பட்டை, சீரகம், கசகசா, மிளகு, முந்திரி எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா வறுபட்ட அப்புறம் நம்ம இதில் திருவி வச்சுருக்கிற தேங்காய் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த தேங்காய் கூட இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுக்கும் போது இது கூட நம்ம சின்ன வெங்காயம் 10 எடுத்திருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்த அப்புறம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் 3 to 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆன அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 20 சின்ன வெங்காயம் தோல் உரித்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி இதை நல்லா எண்ணெயில் வதக்கணும். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கும்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாமே சேர்த்து இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட 2 தக்காளி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கின அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ எண்ணெய் நல்லா மேலே எலும்பி வரும்போது இதில் நம்ம வேக வச்சிருக்கிற மட்டன் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணால் போதும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சுவையான மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த மட்டன் குழம்பு நம்ம ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மட்டன் குழம்பு நம்ம டிஃபன் செய்யும்போதும் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.